ஒலிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் பொன் வாத்து நூல் தொகுப்பு பிள்ளையார் சிரித்தார். சிறுவர் கதை ஆசிரியர் கே பி நீலமணி. குரல் பவித்ரா அழகர்சாமி. உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். மேனகா மில்ஸ் அதிபரான பசுபதியின் முன்னால் அவரது ஆலையில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தனர். பசுபதி அவர்களையெல்லாம் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் விசாரித்தார். திரும்ப திரும்ப அதே கேள்விகளை குணமாகவும் கோபமாகவும் கேட்டார். இப்பொழுது எதற்காக இந்த வேலை நிறுத்தம்? வாசு உங்களிடம் என்ன சொன்னான்? இதுவரை உங்களுடைய நியாயமான எத்தனை கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? எதற்கும் ஓர் அளவுண்டில்லையா? பொன்முட்டை இடுகிறதென்றால் வயிற்றே கிடைத்து விடுவதா? இப்பொழுதாவது சொல்லுங்கள், வாசு உங்களிடம் என்ன சொன்னான்? எதை சொல்லி உங்கள் மனதை குலைத்து விட்டு ஊருக்கு ஓடி போயிருக்கிறான் சொல்லுங்கள். முதலாளியுடைய இந்த நீண்ட நேர பேச்சையும் அவருடைய ஆணையையும் மதித்து ஒருவராது ஒரு வார்த்தை பேசியிருக்க வேண்டும். அவர்கள் வாயே திறக்கவில்லை. இது முதலாளியின் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக்கியது. வயிற்றுக்கு அலைக்கிற என்னை விட உபதேசம் செய்கிற உங்கள் தலைவன் பெரியவனாகிவிட்டானா? போங்கள், என் முன் யாரும் நிற்க வேண்டாம், போங்கள். தொழிலாளர்கள் அமைதியாக கலைந்து சென்று விட்டனர். ஆனால் பசுபதியின் உள்ளத்தில் மட்டும் அமைதி ஏற்படவில்லை. தொழிலாளர்கள் அமைதியாக கலைந்து சென்று விட்டனர். வாசு இப்படி தமக்கு எதிராக மாறுவான் என்று அவரால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. எத்தனை பெரிய துரோகம்! எவ்வளவு இழிவான நன்றி கொன்ற செயல்! சே, பாம்பிற்கே பாலை வார்த்தேன் என்றும் தம்மையே மிகவும் நொந்து கொண்டார். எத்தனை சமாதானம் செய்து கொண்டாலும் அவர் மனம் ஆறுதல் பெற மறுத்தது. மேனகாமில்லை ஆரம்பித்து பூஜை போட்ட அன்றிலிருந்து வாசு அவர் கம்பெனியில் இருக்கிறான். அன்று மில் இத்தனை பெரிய வளர்ச்சியில் இவ்வளவு ஊழியர்களுடன் தொடங்கவில்லை. அதன் முன்னேற்றம் படிப்படியாக ஒரு குழந்தையின் வளர்ச்சியை ஒத்தியிருந்தது. பெற்ற பிள்ளையை போல் பசுபதிக்கு வாசுவிடம் அளவற்ற அன்பு. அவனும் தன்னை அங்கு சம்பளத்திற்கு மட்டும் வேலை செய்யும் ஒரு ஊழியனாக கருதவில்லை. ஏற்படும் லாப நஷ்டங்களில் பங்கு பெறுபவனைப் போல் மில்லை முன்னேற்றத்திற்காக நேரம் காலத்தை மீறி உண்மையாக உழைத்தான். இதனால் நாளடைவில் முதலாளி அவனிடம் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு தொழிலை பற்றி கவலைப்படாமலே இருக்க தலைப்பட்டார். வாசுவும் அதை உணர்ந்து நடந்தான். முதலாளி தனக்கு அளித்துள்ள விசேஷ உரிமைகளையும் அதிகாரங்களையும் அத்துமீறி உபயோகிப்பதில்லை. அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவரையும் வாசு தன் உடன் பிறந்த சகோதரர்களைப் போலவே நேசித்து அவர்களிடம் அன்பு பாராட்டினான். இதனாலேயே மீனகா மில்ஸ் தொழிலாளர்கள் அனைவரும் முதலாளியை தந்தையாகவும் வாசுவை தலைமையாகவும் மதித்தனர். ஆனால் வாசு இதுவரை தனக்கென்று எதையும் முதலாளியிடம் சென்று கேட்டதில்லை. கம்பெனி லாபமாக நடப்பதால் தொழிலாளர்களுக்கு ஒரு மாத பொங்கல் போனஸ் கொடுக்கலாம் என்று சிபாரிசு செய்தான். முதலாளி சிரித்து கொண்டே இசைந்து விட்டார். 4 வருஷங்கள் கழித்து போனஸை 2 மாதம் ஆக்கினான் வாசு. சிரிக்காமலே அவர் அதற்கும் மறுக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த வருஷமும் பொங்கல் நெருங்குகிற சமயத்தில் மீண்டும் வாசு தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டே ஏதோ தீவிரமாக போனஸ் விஷயமாக பேசுகிறான் என்று பசுபதி அறியவுமே, ச, இவர்களது ஆசைக்கோர் அளவே இல்லையா? ஏற்கனவே இந்த வருஷம் கம்பெனிக்கு ஏக நஷ்டம். வழக்கமான போனஸை கொடுப்பதே சிரமம். இவற்றையெல்லாம் சற்றும் உணராமல் சுவற்றை இடித்துவிட்டு சித்திரம் தீட்ட முயல்கிறார்களே இவர்கள் என்று அவருக்கு பிரம்மாத கோபம் வந்துவிட்டது. ஆனால் இந்த சமயத்தில் வாசு ஊரில் இல்லை. 4 நாள் லீவில் சென்றிருந்தான். அதனால்தான் அவர் தமது தொழிலாளர்களை எல்லாம் அழைத்து வாசு உங்களுக்கு என்ன போதனை செய்தான் என்று விசாரித்தார். ஆனால் அவர்கள் யாராவது அவருடைய வார்த்தையை மதித்து பதில் கூறினால்தானே? சரி, உங்களுக்குள் அவ்வளவு ஒற்றுமையா? வாசு வரட்டும், அவனையே கேட்டில் நிறுத்தி வைத்து கேட்கிறேன் என்று தம்மை சமாதானப்படுத்தி கொண்டு விட்டார். ஆனால் மறுநாளே ஊரில் இருந்து திரும்பி வந்து விட்ட வாசு தன் அறையில் வந்து அடக்கமாக நிற்பதைக் கண்டதும் பசுபதிக்கு ஒரு கணம் திக்கென்றது. என்ன என்கிற பாவனையில் முதலாளி அலட்சியமாக அவன் மீது பார்வையை செலுத்தினார். வாசு ஜேப்பில் இருந்து ஒரு கடிதத்தை பணிவுடன் முதலாளியிடம் நீட்டினான். வெடுக்கென்று அதை பெற்றுக்கொண்ட அவர் வெறுப்புடனேயே பிரித்து படித்தார். அதில், அன்புள்ள முதலாளி அவர்களுக்கு,
நமது மில்லில் இந்த வருஷம் உற்பத்தி குறைவினால் ஏற்பட்டுள்ள நஷ்டம் காரணமாக வழக்கமாக தாங்கள் அளித்து வரும் பொங்கல் போனஸை வாசு அவர்களின் சொற்படி இவ்வாண்டு விட்டு கொடுக்க நாங்கள் சம்மதித்து இருக்கிறோம் என்று எழுதப்பட்டு அதற்குள் அத்தனை தொழிலாளர்களும் தங்கள் பூரண சம்மதத்தை தெரிவித்து கையெழுத்திட்டிருந்தனர். பசுபதி ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் வியப்பால் திகைத்து போனார். வாசு விளக்கினான், முதலாளி, இப்போ நம்ம மில்லுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை நெருக்கடியை எடுத்து கூறி இதை சொன்ன போது பாதி பேர் என் வார்த்தைக்கு இணங்கினர். மற்றும் சிலர், வியாபாரம் என்றால் லாபம் நஷ்டம் இரண்டும் தான் இருக்கும், இதற்கெல்லாம் நாம் பாதிப்படைய முடியுமா என்று கட்சி பேசினார்கள். பணத்திற்கு மட்டும் வாயை திறக்கும் அவர்களுடைய பேச்சு என் மனதை புண்படுத்தியது. ஆயினும் நான் அவர்களிடம் வாதாட விரும்பவில்லை. மனமுடைந்து இங்கிருக்க பிடிக்காமல் தான் லீவ் போட்டுவிட்டு ஊருக்கு போய்விட்டேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, நேற்றிரவு இவர்கள் எல்லோரும் கிராமத்துக்கு என் வீடு தேடி வந்துவிட்டனர். அது மட்டுமல்ல, நான் முன்பு கூறியதற்கு இணங்கி இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு என்னை இங்கு அழைத்து வந்துவிட்டனர் என்று கூறி முடித்தான். இதை கேட்டதும் முதலாளியின் கண்கள் உணர்ச்சி பெருக்கால் அன்பின் மிகுதியால் பலபலத்தன. அவசரப்பட்டு வாசுவை எவ்வளவு தவறாக எடை போட்டு விட்டேன் என்று வருந்தியவர் மறுகணம் கையில் இருந்த கடிதத்தை தாறுமாறாக கிழித்து குப்பை கூடையில் போட்டார். ஆம், அந்த ஏழை தொழிலாளர்களுடைய பெருந்தன்மையை விட அவரது கௌரவம் சிரித்தா போய்விட்டது. ஆலமரத்திற்கு ஒரு கிளை முறியலாம், பாதகமில்லை, ஆனால் தென்னைக்கு இந்த கதி நேரலாமா? இத்தனை அருமை தெரிந்த நம்முடைய தொழிலாளர்களுடைய மகிழ்ச்சிக்கு பயன்படாத பெரும் சொத்து இருந்து என்ன பயன்? இப்படி எண்ணியபடியே எழுந்த பசுபதி வாசுவின் முதுகை தட்டி, நீந்தான் பெரும் தவறை செய்துவிட்டாய் என்று சிரித்தபடியே கூறினார். வாசு ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் விழித்தான். ஆம், உன்னுடைய சிநேகிதர்கள் கூறியதுதான் தொழில் என்றால் அதில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். லாபம் இல்லாமலே நஷ்டம் சில சமயம் ஏற்படலாம். இந்த இரண்டையும் ஏற்க வலிமை உள்ளவன்தான் முதலாளி என்று சிரித்தபடியே கூறிக்கொண்டு ஒரு பெரும் தொகைக்கான செக்கை கிழித்து வாசுவின் கையில் கொடுத்தார். அதை வாங்கி பார்த்த வாசுவின் விழிகள் ஆச்சரியத்தினால் மலர்ந்தன. ஆம், அதில் எல்லோருக்கும் வழக்கத்தை விட அதிகமான போனஸுக்கு பணம் இருந்தது. வாசுவின் இமைகள் நன்றி பெருக்கால் நனைந்தன. இப்படி தங்கமான ஒரு முதலாளியும் அவரது தொழிலையும் போற்றி உண்மையோடு அழைக்க தயாராக இருக்கும் விசுவாசம் உள்ள தொழிலாளர்களையும் கொண்ட மீனகமில்லை ஒரு ஸ்தாபனம் என்பதை விட சிறப்பு மிக்கதொரு குடும்பம் என்றே அழைக்கலாம் அல்லவா?